மீண்டும் ஒரு நாள் 17,000 கீழே வந்துச்சு. அதாவது மார்க்கெட் வந்து இப்போ 17,000 to 17,100 அந்த ஜோனில் தான் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் மார்க்கெட் இங்கேருந்து எந்த டைரெக்ஷன் போக போகுதுன்றது. எந்த டைரெக்ஷன் போனாலும் ஒரு பெரிய மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் ஒரு 1.5 வாரமாக இந்த ஜோனில் தான் வந்து இருக்குது. மொதல் 16,850 அப்பர் சைடில் 17,200 ஒரு 350 பாயிண்ட் ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ அது சுருங்கி 200 பாயிண்ட்ஸ் அண்ட் நேற்று வந்து 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் வந்து சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல லெவலில் இருந்து பேர்ஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதுக்கு நடுப்புற நம்ம மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் ஒரு மிட் கேப் இண்டெக்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து உடச்சிருக்கு. ஸோ இந்த லெவலில் இருந்து க்ளோஸ் டு அபவுட் 1,300 to 1,400 பாயிண்ட்ஸ் கீழே உள்ளுறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய மிட் கேப் ஸ்டாக்ஸ் சன் டிவி மாதிரி ஸ்டாக்ஸு மிட் கேப் ஸ்டாக்ஸ்ன்னு நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கும். அது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பெருசாக கீழே உழுவுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது இல்லாத பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த 39 ஜோன்லேயே தான் வந்து மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு எந்த விதமான பெரிய நெகட்டிவ் நியூஸ் இல்லை, எஸ்பெஷலி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில். நேற்று நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கடைசி நேரத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி ஒரு ரேலி கொடுத்தனால தான் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் சைடில் 135 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அண்ட் நிஃப்டி ஓரளவுக்கு கீழே உழுவுறதுல வந்து காப்பாற்றப்பட்டது. நேற்று உளுந்ததில் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து அதானி குரூப்க்கான அத்தனை ஸ்டாக்ஸுமே இருந்துச்சு. நேற்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் வந்து பெருசாக நெகட்டிவாக இருந்துச்சு, மெயின்லி லெட் பை அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்டு. அதே மாதிரி சிமெண்ட் செக்டர்ஸில் அம்புஜா சிமெண்ட், ஏசிசி, இது எல்லாமே வந்து கீழே விழுந்துச்சு. ஸோ மீண்டும் அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டவுன் சைட் ரேலி ஆரம்பிச்சிருக்கு. இது இல்லாத ரிலையன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 2070 அந்த ஜோனை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நேற்றும் ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுவ ஆரம்பிச்சிச்சு. நாளைக்கு டே எக்ஸ்பைரி இருக்கணும், பட் நாளைக்கு மார்க்கெட் லீவ் ஸ்ரீராமநவமி ஒட்டி, அதனால் மார்க்கெட் இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ மார்க்கெட் மார்னிங் செஷனில் ஓரளவுக்கு ஓலட்டாலிட்டி இருக்கும், பட் பெரிய லெவலில் ஓலட்டாலிட்டி ஆஃப்டர்நூன் செஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எந்த விதமான பெரிய மாற்றங்கள் கிடையாது. அது யூரோப் ஆகட்டும் யூஎஸ் ஆகட்டும், நேற்று எல்லாமே வந்து பயங்கர ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் கமாடிட்டியும் வந்து ரொம்ப ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. இந்தியன் ருபி 80 to 30 அந்த ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 6,150 அந்த ரேஞ்சில் தான் ஹோல்சேல் ரேட் 24 கேரட் கோல்டு வந்து விற்றுக்கிட்டுருக்கு. சில்வர் அரவுண்ட் 72,000 ஜோனில் தான் வந்து விற்றுக்கிட்டுருக்கு. இது ரெண்டுமே வந்து ஹோல்சேல் மார்க்கெட் ரேட்டு. ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸ்பைரி ஓலட்டாலிட்டி ஆஃப்டர்நூன் செஷனுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் இதோட வெள்ளிக்கிழமை தான் அடுத்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் போதும் ஏப்ரல் மாதத்துக்கான கான்ட்ராக்டோட ஓப்பன் ஆகும். நன்றி, வணக்கம்.